வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை அறையில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவே கவனமாக பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கவனமாக இருப்பது நம்ம வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய நிறைய மகத்துவம் இருக்குது. அந்த வகையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்திருக்கக்கூடிய பூஜை மணி, இது ரொம்பவே முக்கியமானது. பூஜை அறையில் எதற்காக நாம் மணி அடிக்கிறோம்? நம்ம வீட்டில் மட்டும் இல்லாமல் கோவில்கள்லேயும் மணி ஓசை முக்கியத்துவமாக கருதப்படுவதெல்லாம் ஏன்? அது மட்டும் இல்லாமல் பூஜையின் போது எப்படி முறையாக நாம் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம கோவில்களில் கும்பிடுவதாகட்டும், அல்லது நம்ம வீட்டு பூஜை அறையில் அந்த சுவாமிக்கு பூஜைகள் செய்து நாம் வழிபடுவதாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மிகப்பெரிய காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கோவில்கள்லேயும் வீடுகள்லேயும் பூஜை செய்யும்போது மணி அடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இறைவனுக்கும் நமக்குமான உரையாடலை நெறிப்படுத்துவது தான் இந்த மணி அடிக்கிறதுக்கான பொருள் அப்படின்னு கூட சொல்லப்படுது. கோவிலுக்குள்ள நுழைந்த உடனே அமைதியாக இருந்தால் நம்மளுடைய மனம் பல்வேறு சிந்தனைகளில் மூழ்கி போகக்கூடிய ஆபத்து உண்டா. இதனால் மணியோசை கேட்டால் சிந்தனை ஒருமுகப்படும். நாம் எதற்காக அங்கு சென்று இருக்கிறோம், நமக்கு என்ன வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பை கொண்டு செல்வதில் இந்த பூஜை மணிக்கு ஒரு முக்கிய பங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் அது போல தான், நம்ம வீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாகிறதுக்கு தான் இந்த பூஜை செய்கிறோம். அந்த பூஜை முழுமையானதாக ஒருமித்த நினைவுகளோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறு விளக்கு ஏற்றி வைத்து அந்த மணியை அடித்து கற்பூரம் காட்டி வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தில் பாதி கஷ்டம் அதோட போச்சு அப்படின்னு சொல்லும் அளவுக்கு கூட அந்த பூஜை புனஸ்காரங்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் இந்த பூஜை முழுமையானதாக ஒருமித்த நினைவுகளோடு செய்யப்படுது. இத்தனை மணி ஓசை நமக்கு நம்ம இவ்வளவு நிம்மதியையும் பெற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுபோல் பூஜை மணியை கொண்டு ஒளி எழுப்பும்போது நம்மை அறியாமலேயே நம்மளுடைய மனதை இறைவன் பால் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தீபத்தின் ஒளியில் கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம இந்த மணியினுடைய இந்த ஓசையில் இறைவனிடம் நமக்கு சேர வேண்டிய அனைத்து விஷயத்தையும் கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. நம்ம வேண்டுதல்களை வைக்கும் முன்பே நம்ம வேண்டுதல்கள் பலிக்கும் என்கிற தன்னம்பிக்கையை இந்த பூஜை மணி நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் நம் பூஜை செய்யும் பொழுது கற்பூர ஹாரத்தை காண்பிக்கும் போது கூட பூஜை மணியை எடுத்து ஒலிக்க விடுவோம். பூஜையை ஆரம்பிக்கும் பொழுதே மணி ஓசையை எழுப்ப வேண்டியது அவசியமில்லை. கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்படும் பொழுது மட்டும் மணி ஓசை எழுப்பினா போதுமானது. கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்படும் போது இறைவன் நம்ம பக்கம் நமக்கான வேண்டுதல்களை கேட்க காத்திருக்கிறார் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுது. நம்ம வீட்டில் சிறு மணி ஒளி தான் எழுப்புவோம். அதே போல் நம்ம வீடும் சிறியதாக இருக்கும், பூஜை அறையும் சிறியதாக இருக்கும், ஆட்களும் கம்மியாக தான் இருப்போம். ஆனால் இதுவே கோவிலுக்கு போகும்போது நிறைய பேர் இருக்கும்போது அந்த மணி ஓசையை முழங்க விடுவாங்க. அதே போல் மிகப்பெரிய மணிகளையெல்லாம் கட்டி விட்டு அதன் வைத்து ஓசை எழுப்புவாங்க. அவையெல்லாம் நம்மளுடைய மனதிற்கு ஏதோ ஒன்று சொல்வது போல, அந்த இறைவன் ஏதோ ஒன்று நமக்கு உரைக்கிறார் போல அந்த மணி ஓசை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சின்ன சின்ன விஷயமாகட்டும், திருநீர் இடுவதாகட்டும், தேங்காய் உடைப்பதாகட்டும், தீபம் ஏற்றுவதாகட்டும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பொருள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறதால தான் காலாகாலமாக நம்ம முன்னோர்கள் இதை அனைத்தும் கடைபிடித்து வந்திருக்காங்க. எனவே நாம் கற்பூரத்தை எரிய விடும் முன்பு பூஜை மணியை வலது கையில் எடுத்து
பிறகு அதை இடது கையுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு கற்பூரத்தை பற்ற வைத்து ஆரத்தி காண்பிக்க ஆரம்பிக்க வேண்டும். இதுபோல் ஆரத்தி கீழே வைத்து விட்ட பிறகு தான் இடது கையில் இருக்கக்கூடிய மணியை வலது கைக்கு மாற்றி கீழே வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத நேரத்தில் பூஜை மணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. அதுவும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான். பூஜை மணியை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜையில் இருக்கும் தாம்பூல தட்டில் தான் அந்த மணியை வைக்கணும். பூஜை மணியை ஒருபோதும் சாய்த்து வைக்கக்கூடாது. சந்தனம் குங்குமம் இடாமல் பூஜை மணியை ஆட்டக்கூடாது. பூஜை மணி சேதமடைந்தால் அது உடனே அதனை மாற்றி விடுவது நல்லது. சேதமடைந்த பூஜை மணியை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது. இது நஷ்டத்தை ஏற்படுத்தும். பூஜை மணியை கீழே தவற விடக்கூடாது. தெரியாமல் கீழே தவற விட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்மளுடைய வேண்டுதல்களில் குறைபாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் நாம் இந்த சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கவனமாக இதை பார்த்து கடைபிடிப்பது மிகவும் நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்படி பூஜையில் இந்த மணி மட்டும் இல்லை, பூஜை செய்யும்போது இது போன்று நிறைய விஷயங்கள் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு பூவாக இருந்தாலும் சரி, அது வாசனையோடு இருக்கிற பூக்களை சுவாமி படங்களுக்கு வைத்து வழிபடுறது நல்லது. நம்ம வீட்டினுடைய நிலைகளில் குங்குமம் மஞ்சள் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வது நம்ம முன்னோர்கள் செய்து பார்த்துருப்போம். அதுவும் செய்வது மிகவும் நல்லது. இதனால் தீய சக்திகள் விஷப்பூச்சிகள் இவையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இது போன்று கடைபிடித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாம் அணைக்கக்கூடாது. இதே போல் சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது. மேலும் நம்ம வீட்டில் கடவுளை வணங்கும்போது நின்றவாறு தொழுதல் குற்றம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால் நாம் அமர்ந்தபடி தான் தொழணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் யாராவது நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா காலை மாலை வேளைகளில் விளக்கு ஏற்றக்கூடாது. தூங்குறவங்க எழுந்த பிறகுதான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. தூங்குறவர்களுடைய தலைக்கு நேராக தேங்காயை உடைக்கக்கூடாது. பூஜை அறையில் தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைத்தா அது சாபத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறதால அதையும் கவனித்து அந்த பக்கம் வைக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நாம் விரத தினத்தில் தாம்பூலம் தரித்தல், பகலில் தூங்குறது, இது போன்ற சண்டையிடுதல், மாமிசம் சாப்பிடுதல், இது போன்ற முறைகளை நாம் வைத்து கொள்ளவே கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஈர ஆடையோட வழிபட நமக்கு நேர்ந்தது அப்படின்னா நாம் அது மாதிரி செய்யக்கூடாது. அதாவது அது மட்டும் இல்லாமல் தலை குடுமியை முடியாமலும் தலையிலும் தோளிலும் துணியை போட்டுக்கொண்டோ அல்லது கட்டிக்கொண்டோ வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பூஜைக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்கள், பூக்கள், தர்ப்பணங்கள் இவை எல்லாமே நம்ம பூமியில் நேரடியாக வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பூஜை செய்யும் நேரத்திலாவது பெண்கள் நாம் குங்குமம் அணிந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றிலை நுனையில் லக்ஷ்மியும் மத்தியில் சரஸ்வதியும் காமல் முதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. எனவே வெற்றிலை காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலையை கழுவிய பிறகு பூஜைக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு தான தர்மங்கள் செய்வதென்றால் செய்து விடுவது நல்லது. விளக்கு ஏற்றிய பிறகு யாருக்கும் எந்த விதமான பொருட்களையும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் பூஜை அறையிலோ நம்ம வீட்டிலேயோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம். தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கவனத்தில் வச்சுக்கணும். கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கிறது நல்லது. பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நாம் நெருக்கமாக அடைத்து வைக்கக்கூடாது. எப்போதுமே நாம் பூஜை செய்யும்போது இவையெல்லாம் கடைபிடிச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு முறை பார்க்கறது தான் ரொம்பவே நல்லது.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பூஜை அறையில் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டும் இல்லாமல் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.